ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஹெச்எஸ் குருகுலம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்பு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும்போதே நம்ம நாக்கில் வந்துட்டு தண்ணி ருசி ஒட்டிகிட்டு அப்படிப்பட்ட ஒரு மீன் குழம்பு தான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு செஞ்சது வந்துட்டு எங்கள் ஆச்சி தான் ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சியோட அம்மா தான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இது ஒரு பழங்காலத்து ரெசிபி தான் ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ரெசிபி ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கோம் அதை நல்லா உரசி கழுவி வச்சுட்டோம் இப்போ எலும்பு சம்பளம் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அதை நல்லா கழுவ போகிறாங்க ஆல்ரெடி நல்லா உரசி சுத்தமாக கழுவின மீன் தான் இருந்தாலும் ஏன் எலும்பு சம்பளம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்மெல் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இப்போ எலும்புச்சம்பளம் போட்டு மறுபடியும் நல்லா கழுவிட்டாங்க இப்படி கழுவ கழுவ பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்க ஸ்மெல் பேட் ஸ்மெல்லாம் வந்துட்டு போய் ஒரு நம்மளுக்கு வந்துட்டு திகட்டாமல் இருக்கிறதுக்காக பண்ணிடுவாங்க இப்போ இதில் வந்து என்னென்னா சின்ன சின்ன பீசஸையும் மீனோட ஹெட் பீஸையும் டெய்ல் பீஸையும்லாம் வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிருவாங்க அண்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி முழுசாக இருக்கிற பீசஸ்லாம் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு மிச்ச பீசஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க ஸோ ஒரு கிலோ வந்துட்டு இந்த இதில் போயிடும் குழம்பு வைக்கிறதுக்கு போயிடும் மிச்சம் ஒரு கிலோ வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துடும் ஸோ இப்போ குழம்பு வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மீனில் இருக்க தண்ணி இருக்கும் இல்லையா கல்லூன தண்ணி அதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு இப்படி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் இது செய்யலேன்னா மீன் குழம்பு தண்ணியாக போயிடும் இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் கால் கிலோ வெங்காயம் எடுத்துருக்காங்க ஒரு கையளவு புளி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபது மிளகா வத்தல் எடுத்திருக்காங்க ரெண்டு பெரிய ஸ்பூன் நிறையா சீரகம் எடுத்திருக்காங்க இந்த சீரகம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டைஜஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஒரு தக்காளி எடுத்திருக்காங்க இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்தி வதக்கி தனியாக தனியாக வதக்கி எடுத்துட்டோம்னா பச்சை வாசனை வந்துட்டு வராது ஸோ இதை வந்துட்டு நம்ம அரைக்கணும் ஸோ பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக தனியாக போட்டு வதக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடசட்டியில் ஊற்றின எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சுருங்க அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அளவு நம்ம புளி சேர்க்குறோம் அது ரொம்பவுமே ஜாஸ்தியான ஒரு அளவு இதனால் அது சீக்கிரமாக போகாது இதை நம்ம வந்துட்டு மண்பானையில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இதை வந்துட்டு சூடு ஏற்ற ருசி அதிகமாயிட்டே இருக்கும் அதனால் நம்ம பழசுன்னு வரி பண்ணிக்கவே தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த கலருக்கு வதங்கணும் இந்த கலர் வதங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவு நீங்கள் வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அண்டு கரைச்சி வச்சுருக்கோம் புளி இப்போ மிளகா வத்தலையும் சீரகத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சூண்டு தண்ணி சேர்த்தி அதனால் மையம் அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தையும் தக்காளி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு ஷி பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிளக வத்த சீரகம் இருக்கணும் அண்ட் வெங்காயம் இப்படி இருக்கணும் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம மண்பானையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மீன் எடுத்து இல்லையா கழுவி வச்சுருந்த மீன் அதை ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி அரேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒன்று ஒன்று உரசி உடையாம இருக்கும் ஸோ அதை நம்ம வந்துட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க புளியை இன்னொரு தடவை நம்ம கையை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்படி ஊற்றிடுங்க எவ்வளவுதான் தான் நம்ம நல்லா வடிகட்டினாலும் கடைசி செடிமெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் கையை வச்சு கடைசியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம அரைச்சு வச்சுருந்த சீரகம் மிளகா வத்தல் அது இருக்குல்ல அது அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் இது வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இருக்குங்கிறதுக்காக மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருங்க இதை வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மீன் உடையாத அளவுக்கு இருக்கணும் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சூண்டு தூள் சேர்த்திக்கோங்க இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ இதை கொதிக்க வைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த அளவு கரண்டியில் ரெண்டு ரெண்டு கரண்டி ஃபுல்லாக நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு தரும் ஸோ இப்போ இதை நல்லா ஊற்றிடுங்க மீன் குழம்புக்கு என்றைக்குமே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம் கொதிக்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எங்கள் ஆட்சி செய்கிற மாதிரி இப்படி சுற்றிக்கலாம் கரண்ட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது மீன் உடஞ்சி போயிடும் அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் இதை சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் இப்படி மழை கொதிக்கணும் அப்பப்போ இப்படி செஞ்சுக்கோங்க இப்படி செய்கிறதுனால அடிப்பிடிக்கிறத நம்ம தடுத்துடலாம் ஸோ ஃபினிஷிங் டச்சாக இந்த மாதிரி அரைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்து எண்ணெய் விட்டு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு எண்ணெய் விட்டு வெளியில் வரணும் எண்ணெய் விட்டு வந்த உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அந்த மீனோட ஸ்மெல்லோட சேர்த்து வரும்போது அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே செம்மையாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா இந்த மீன் குழம்பு இந்த ஈஸியான குவிக்கான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சியோட பர்த்டே அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு நானும் அவங்களை விஷ் பண்ணிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே ஆச்சு அண்ட் நீங்களும் விஷ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ